ஏற்றுமதி அதிகரிப்பதற்கு பதிலாக நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் சீனாவிடமிருந்து இந்தியாவின் இறக்குமதி அதிகரித்து புதிய உச்சத்தை தொட்டிருப்பது கவலையை ஏற்படுத்தியுள்ளது. நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் சீனாவிடமிருந்து இந்தியா இறக்குமதி செய்த வர்த்தகத்தின் மதிப்பு 455,000 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது. அதே நேரம் இந்தியாவிலிருந்து சீனாவுக்கு செய்யும் ஏற்றுமதியில் 35% சரிந்திருப்பது கவலையை ஏற்படுத்தியிருக்கிறது. நடப்பாண்டில் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையேயான காலாண்டு வர்த்தகம் 534,000 கோடி ரூபாயாக உள்ளது. ஆனால் இதில் வெறும் 79,000 கோடி ரூபாய் மட்டுமே இந்தியாவின் ஏற்றுமதி மதிப்பாக உள்ளது. முதல் காலாண்டிலேயே இறக்குமதி தாறுமாறாக உயர்ந்திருப்பதால் ஆண்டு இறுதியில் இந்த தொகை கடந்த ஆண்டின் இறக்குமதி மதிப்பான 781,000 கோடி ரூபாயை தாண்டிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த 2020 கொரோனா தொற்றால் இரு நாடுகளுக்கு இடையில் இந்தியாவின் வர்த்தகம் குறைந்தது. தற்போது அது சற்றே உயர்ந்து வருகிறது. மறுபுறத்தில் சீனாவின் வர்த்தகம் அபரிமிதமாக வளர்ந்து நடப்பாண்டின் ஜூன் மாதத்தில் மட்டும் மொத்த ஏற்றுமதியில் 13.2% உயர்ந்திருக்கிறது. ஏற்றுமதி அதிகரித்தால் மட்டுமே அந்நிய செலாவணி அதிகரிக்கும் என்ற நிலையில் உச்சபட்சமான இறக்குமதி பொருளாதார வல்லுநர்களை கவலைக்குள்ளாக்கியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.